அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் இன்னைக்கு நம்ம தேர்வு நோக்கில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்வெளி திட்டம், இந்தியாவோட கனவு விண்வெளி திட்டம் ககன்யான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்தோட இறுதியில் இருக்கோம், 2022 டிசம்பர் 28 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருஷத்துக்கு எப்போ மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரில, ஒரு 2 வருஷத்துக்கு அந்த மினிமம் வந்து பார்த்தா நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய சொல் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ககன்யானாக மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இந்தியாவோட கனவு திட்டம், நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கங்க. முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். 3 மனிதர்களை வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா விண்ணுக்கு வந்து பார்த்தா அனுப்பணும். அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தா பெண்ணாக இருக்கணும். 3 மிஷன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அனுப்பணும். மொத்தம் வந்து பார்த்தா 3 மிஷன் உள்ளடக்கியது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அன்மேண்ட், ஆள் இல்லாத மாடியில் வந்து பார்த்தா அனுப்புவாங்க. அடுத்து வந்து பார்த்தா பொம்மைகளை வச்சு அனுப்புவாங்க. அந்த ஒரு பொம்மை பேர் தான் வந்து பார்த்தா வயோமித்ரா, ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். அது பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஹியூமனாய்டு விமன் ரோபோட். அது வந்து பார்த்தோம்னா, ஸோ லான்ச் வெஹிக்கிள் எதில் அனுப்ப போகிறாங்கன்னா LVM3 லான்ச் வெஹிக்கிள் மாடியூல்னு சொல்லலாம், அல்லது லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காண்டியே வந்து பார்த்தா மனிதர்களை தயார் செய்கிறதுக்கு வந்து பார்த்தா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அப்படின்ற இடத்த வந்து பார்த்தா நம்ம பெங்களூரில் வந்து பார்த்தா உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து பார்த்தா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த மிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காண்டி முன்னாடி வந்து பார்த்தா நிறைய முன்னேற்பாடுகளும் சில முக்கியமான விஷயங்களும் வந்து பார்த்தா செய்கிறாங்க. அதில் அந்த ஒவ்வொரு டெஸ்ட், இதெல்லாம் கீவேர்டு, இந்த இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டு, பேட் அபார்ட் டெஸ்ட்டு, க்ரூ மாடியூல் அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா அவங்க ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் தங்கிட்டு திரும்ப வந்து பார்த்தா சேஃபாக வந்து பார்த்தா கடலில் வந்து பார்த்தா லேண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நிறையா முன்னாடி சில திட்டங்களை வந்து பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தி முடித்தோம்னா விண்வெளியில் மனிதர்களை அனுப்பின 4வது நாடாக வந்து பார்த்தா இந்தியா வந்து பார்த்தா நம்மளுக்கு சேரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷெடியூல் ஒன்று கொடுத்துருப்பேன் இருக்கிறப்ப, இதை நான் சொன்னேன், 2 அன்மேண்டு மிஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தா லாஸ்ட் அனுப்புறது வந்து பார்த்தா மேண்டு மிஷன். இதில் வந்து பார்த்தா க்ரூ மாடியூல் அப்படின்றது ஒன்று இருக்கும், சர்வீஸ் மாடியூல் அப்படின்றது இருக்கும். க்ரூ மாடியூல்னால் இவங்க வந்து பார்த்தா உட்காந்து போகிற உட்காந்து வேலை செய்ய போகிற கேப்சூல். சர்வீஸ் மாடியூல்ன்றது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இருக்கிற கேப்சூல், அதை ஞாபகம். ஸோ இஸ்ரோ தான் வந்து பார்த்தா செய்ய போகிறாங்க. இதை ஞாபகம், லோ எர்த் ஆர்பிட்டுக்கு இங்கே தான் வந்து பார்த்தா அனுப்ப போகிறாங்க. இருக்கிறப்ப கீழேருந்து வந்து பார்த்தா ஒரு 400-500 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தா அனுப்ப போகிறாங்க. இந்தியாவோட முதல் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். ஸோ தேர்வு நோக்கில் இதை நம்ம படித்து வச்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜாக வந்து பார்த்தா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நான் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்கு பேச போகிற டாபிக் இது மட்டும்தான். தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நன்றி.